மக்களை வந்து அந்த தேர்தல் என்ன மயிருக்கு நடந்துச்சு. ஏப்பா வேண்டும் மோதி மீண்டும் மோதி நாங்கள் எங்கட வரப்போறாங்க. ஒன்று மிகப்பெரிய இது சூரியன் இங்கே 40 வந்துருச்சு, அங்கே காந்தி தான் வரல. ஆனால் நான் தான் சொன்னேன் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ராகுல் காந்தி ராகுல் காந்தின்னு. பேரரசு அவர்கள் சந்திரவை பற்றி நீ வாத்தியார் அவர் எந்த கோணத்தில் எதுக்காக சொல்லியிருக்காருன்னு புரிஞ்சுட்டு பேசுங்க. மக்கள் வந்து காசை வச்சுக்கிட்டு எப்படா வரும், ஆ தையப்பட வரும், ஓ ஒரு மிஷின் ரிப்பேர் ஆனால் பரவாயில்ல, 6 லட்சம் மிஷின் எப்படி ரிப்பேர். சூரியன் இங்கே 40 வந்துருச்சு, அங்கே காந்தி தான் வரல. சூரிய காந்தி அதாவது ராகுல் காந்தி வரல. இது சிரிக்கிறதுக்காக சொல்லலை. ஏன் வரல? இப்போ நான் ஒருத்தன் தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இதோடு சம்மந்தப்பட்டதுனால சொல்கிறேன். காடா கத்தனே கரடியா கத்தனே, எப்பா இது 38-39 நான் மொத்தமாக இந்த இந்தியா டீம் தான் ஜெயிக்கும். ஆனால் நான் தான் சொன்னேன் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ராகுல் காந்தி ராகுல் காந்தின்னு. அந்த டீமில் யாருமே சொல்லலை, மம்தா பானர்ஜி சொல்லலை, சரத்பவார் சொல்லலை, ஆனால் இங்கே திமுக காரங்களும் சொல்லலை. அதனால் அவர் வரல. இப்போ என்ன ஆதங்கம்னா, இல்லை இந்த விசச்சராய நடந்திருக்கு பெரிய விஷயம் அதெல்லாம் அப்படிலாம் வருவோம். ஒரு தேர்தல் எதுக்கு நடக்குது? ஒரு மாற்றம் வரணும் இல்லையா, மாற்றம் வரணும். 5 வருஷம் 2014 பண்ணி வந்தாங்க, 19 பண்ணி வந்தாங்க. இங்கே சில விஷயங்கள் இப்போ பிஜேபி இன்னொரு இப்போ 10வது ஆண்டு தாண்டி 15வது ஆண்டு போகுது, 15 வருஷம் வரைக்கும் ஆண்டு ஓட்ட போகிறாங்க. அதை பிடிச்சவங்க இருக்கலாம், அந்த சித்தாந்தம் பிடிச்சவங்க இருக்கலாம், பல கட்சிகளில் இருக்கலாம், இப்போ இந்த பேரரசெல்லாம் இருக்கார், பல பேர் ஆதாயம் பெறவங்க இருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் அது ஏமாற்றி பிழைக்காத, ஏமாற்றி ஒருத்தனை வராத, மிகப்பெரிய சோதனைகளை சந்தித்து என் காசெல்லாம் போய் போட்டு ஒரு ஓடிடி இந்த படம் மொத்தமாக சரக்கு விற்றதே அதுதான். அந்த காசை போட்டு பேரம்பாக்கத்தில் 2 பிளாட்டை விற்று போய் நாயா ரொம்ப கஷ்டப்பட்டு ஏண்டா நின்னு அவ்வளோ பெரிய அனுபவங்களை சந்தித்தேன். நான் அதை சொல்லி உங்களை சோகத்தில் மூழ்கடிக்க வரலை. சூரியனும் சூரிய காந்தியும் இல்லையா. இப்போ சமூக நீதி பற்றி ரொம்ப பேசுனாங்க. இவர் டைரக்டரு ஜாதி இல்லை ஜாதி இல்லை ஜாதி இல்லை பேசிட்டு தான் இருக்கீங்க. அது இல்லாமல் அதாவது இந்த சமூக நீதி வாங்கணும், இந்த இடஒதுக்கீடெல்லாம் 1000 கணக்கான ஆண்டுகளாக மறுக்கப்பட்டதுக்கு அங்கே ஜாதி அந்த இதுக்காக தேவைப்படுது. பேரரசு அவர்கள் சந்திரவை பற்றி நீ வாத்தியார் அவர் எந்த கோணத்தில் எதுக்காக சொல்லியிருக்காருன்னு புரிஞ்சுட்டு பேசுங்க. சந்திரங்கிறவர் ஒரு மாபெரும் மனிதன், ஒரு சமூக நீதி போராளி. அவரை வச்சுதான் ஜெய்பீம்னு படமும் எடுத்தாங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. ஜாதி கூட அதுன்னு சொல்லிட்டு போனீங்கல்ல, எல்லாம் சொல்றாங்கல்ல. நிர்மலா சீதாராமனை ஏன் போட்டு வச்சிருக்கீங்க? நிர்மலா ஏன் நம்ம பொண்ணு பொண்டகிருஷ்ணன் போடுங்க, நம்ம தோத்து போனாங்களே கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜனை போடுங்க. எந்த ஜாதிக்காரங்களே அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஒரு ஓட்டு வாங்காம, ஒரு மக்களை சந்திக்காம, மக்களை முட்டாளாக்கிட்டு, மக்களை எல்லாம் அடிமாடா நடத்திக்கிட்டு அங்கே ஜெய்சங்கர்னு ஒருத்தர் உட்கார வச்சிங்களே, எந்த தேர்தல்னு கேட்டான். காங்கிரஸ் தின்னுச்சு, நானும் திங்கிறேன்பாங்க. நான் இது ஒன்று வெளிப்படையாக தான் சொல்லுவேன். நடப்பு வேறு, அது வேறு. மக்களை வந்து அந்த தேர்தல் என்ன மயிருக்கு நடந்துச்சு, மாதரசியல் மன்னிக்க, என்ன மயிருக்கு நடந்துச்சு. உனக்கு நீ அங்கே உன் பருப்பை வேக வச்சுக்க, நான் இங்கே என் பருப்பை வேக வச்சுக்கிறேன், எல்லாம் டீலிங். ஏப்பா வேண்டும் மோதி மீண்டும் மோதி நாங்கள் எங்கட வரப்போகிறாங்க. ஒன்று மிகப்பெரிய இது அவர் சரியா, நான் ஒருத்தன் தான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். இப்போ எல்லாம் மாஸ்க் சொல்கிறாப்புல, வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் நீங்கள் எங்கப்பா எடுத்து ஒரு போயிட்டாரா, வெள்ளைக்காரன் போய் சொல்ல மாட்டான். இப்போ எல்லான் மாஸ்க் சொல்கிறாப்புலையா, எல்லான் மாஸ்க் சொல்கிறாப்புலையா, அது வந்து டுபாக்கூர் அது டப்பா அது 420 அதை மணிப்புலேட் பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம். நான் 6 வருஷத்துக்கு முன்னாடி போராடினேன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு, பார்ட்டியின் பர்சன் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போய் இந்த ஓட்டு மிஷினையும் கையில் கொடுங்க, ஒரு ஸ்க்ரூ டிரைவரும் ரிச்சி ஸ்ட்ரீட்லேருந்து ஒரு ஆளை கூப்பிட்டுக்கிட்டேன், ஒரு சால்டரிங் மிஷினும் ஒரு ஸ்க்ரூ டிரைவரும் கொடு, நான் குட்டி போட்டு காட்டுறேன். நீ இல்லாட்டி நான் என்ன தண்டனை கொடுக்குறீங்களோன்னு 2 நிமிஷம் கேட்டார் நீதிபதி, டிஸ்மிஷன் துரத்தி விட்டார். நீ அப்புறம் தான் சொன்னான், என்னப்பா பேசவே விடலைன்னதுக்கு அங்கே சொன்னாங்க எல்லாம், எப்பா நீ தான் இந்த கோர்ட்டில் அதிக நேரம் பேசியிருக்க அப்படின்னு என்ன எழுதிட்டு போனேன். இல்லைங்க, இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ படம் எடுக்கிறோம், இவ்வளோ செலவழித்து எவ்வளவோ போராடுறோம், எங்கப்பா சவுந்தர் போயிட்டாரா, இருக்க மாட்டாப்பிலையே பஞ்சாயத்து.
இல்லை இப்போ வந்து எல்லாமே ஒரு பிடிச்சி வச்ச ஒரு அது என்ன பிடிச்சி வச்ச பிள்ளையாரா அது பிள்ளையாருன்னு சொல்லக்கூடாதுப்பா. மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி இந்த படம் 100 கோடி 500 கோடி குறைஞ்சது 60 கோடி இப்படியெல்லாம் எடுக்கிறாங்க. 70-80 வயசுக்காரங்க ஹீரோவாக நடிக்கிறாங்க. அதுக்குன்னு சில சேனல் இருக்குது, அதுக்குன்னு அந்த டாப்பில் இருக்கிற கம்பெனிகள் இருக்குது. அவங்களால இவங்களுக்கு, இவங்களால அவங்களுக்கு. ஆனால் மக்கள் காசெல்லாம் எல்லாம் கவலைகரம் பண்ணி அரோகரம். பாவம் ரஜினி சாருக்கு இப்போ எனக்கு ஒன்றும் இதெல்லாம் இல்லை, அவர் இல்லாமல் பேச முடியாது. 70-80 வயசில் அவருக்கு பாருங்கள் ஹீரோயினி கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் பாருங்கள், ரொம்ப கஷ்டம். ஏன்னா இன்னொருத்தன் பொண்டாட்டியாக இருக்கணும், தப்பாக இல்லை ஒரு நடிகையாக சொல்கிறேன், அது யாருப்பா ஐஸ்வர்யா ராயா, அவங்களுக்கும் வயசாகிடுச்சு, அதுவும் கொஞ்சம் கழுது தட்டிடுச்சு. இப்போ ரொம்ப கஷ்டப்படுறாங்க ப்ரொடியூசர்லாம், அவங்கள நடிக்கவும் வச்சாகணும், இங்கே இவங்களும் நடிக்கணும். நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி படங்கள்லாம் நாசமாக போகுது, பார்க்குறதுக்கு ஆள் இல்லை. மக்கள் வந்து காசை வச்சுக்கிட்டு எப்படா வரும், ஆ தையல் படம் வரும், ஓ ஒன்றும் உட்கார்றது இல்லை, பில்டப் பண்ணுறாங்க, எல்லாமே பில்டப்பு. பில்டப்லேயே சினிமா போயிட்டுருக்கு, இப்படியே போயிட்டு இருந்தா எப்படி? இப்போ கவுன்சிலருந்து இவன் எங்கே போய், இவர் போயிட்டார், அவரும் போயிட்டாரா, நம்ம எல்லாம் ஓடி போயிடுவாங்க, நிற்கவே மாட்டாங்க. நம்ம இப்போ இவர்ப்பா நம்ம கிழக்கு வாசல் டைரக்டருங்கப்பா, ஆ உதயகுமார் சார், அவரும் போயிடுவார். அதாவது ஒரு லிங்க் உள்ளவங்க திராவிடம் அது இது என்னென்னமோ பேசுகிறீங்க, அதெல்லாம் சமூக நீதி எங்கே இருக்குது முதல்ல? பெரியாரை சொல்கிறீங்க, அவர் அளவுக்கு ஒரு எண்ணத்தை சொல்கிறது. இப்போ ஆண்டுகிட்டு இருக்க கட்சி பெரியார் அண்டா சொல்லு, அங்கங்கே கட்டடம் கட்டுறாங்க, 40% கமிஷனை வாங்கிக்கிறாங்க, செலவு வைக்கிறாங்க, என்னென்னமோ கட்டுறாங்க. பெரியார் சொல்கிறபடி அவரோட கூற்றுப்படி நீங்கள் வாழ்கிறீங்களா? அவர் எவ்வளோ எளிமையாக இருந்தார், தண்ணி கொஞ்சம் கொடுப்பான். பெரியார் எவ்வளோ எளிமையாக வாழ்ந்தார், அந்த மாதிரி நீங்கள் வாழ்கிறீங்களா? 10 லட்சம் கோடி 20 லட்சம் கோடி சொத்தை சேர்த்துக்கிட்டு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான். இப்போது தேர்தல் இது மூலமாக இருக்கிற பண்ணுறான், அந்த மிஷின் நடக்காது, அழகாக 100-270 குத்தி வச்சுட்டு கேட்பாங்க சில பேர், முட்டாள்தனமாக பேர் என்ன குடிக்கலப்பா நான் இன்னும் ஆ எப்படி இருப்பா இது, அது எப்படி இங்கெல்லாம் இவங்கெல்லாம் எப்படி ஜெயிச்சாங்கோ, நீங்களும் அப்படித்தான், அந்த மாதிரி கேட்பாங்க. அவன் என்ன அவ்வளோ முட்டாளா, 10 வருஷம் ஆனிட்டு 11வது வரை உட்காருவேன், சரியாக அங்கங்கே எங்கெங்கே குத்தி வைக்கணுமோ, ராம்பூர் இந்த பூர் என்ன 270 இதில் என்னென்ன பண்ணி வைக்கணுமோ. விளையாட்டு இல்லை, 6.5 லட்சம் மிஷின் ரிப்பேராக போயிருக்கு, அதை ரிப்பேர் பண்ணியிருக்கான். இது எங்கேயாவது நீங்கள் போட்டீங்களா, நீங்கள் பதில் சொல்லுங்கள். 6.5 லட்சம் எப்பா, நீ ஆர்டர் கொடுத்து வாங்குறீங்கள, ஒரு மிஷின் ரிப்பேர் ஆனால் பரவாயில்ல, 6.5 லட்சம் மிஷின் எப்படி ரிப்பேர் ஆகும், எப்படி ரிப்பேர் ஆகும், திறந்து பிரித்து அது என்னென்னமோ வைக்கணுமோ வச்சு ரிமோட்டெல்லாம் எல்லாம் பண்ணி இந்த பைக்க ஆரம்பத்துலேருந்து சண்டை போட்டுதாங்க இருக்குது. நந்தினின்னு ஒரு பொண்ணு எவ்வளவோ அப்பா கூட சண்டை போடுது, ஒருத்தர் இல்லை லட்சக்கணக்கான வக்கீல் போறான்னாங்க, என்ன தெரியல. நீ ஆண்டுட்டு போ நல்லபடியா, அது 50 வருஷம் ஆண்டாப்புல துக்ளக் ஆண்டா, முகமது பின் துக்ளக் 50 வருஷம், 49 முக்கால் வருஷம் அவுரங்கசீப் பண்ணிட்டார், அதுக்கு அந்த காலகட்டம் வேறு. ஆனால் மக்கள் அமைதியாக வாழ்ந்தாங்க, எல்லாம் சந்தோஷமாக வச்சுருந்தாங்க, எல்லாம் நாசம் பண்ணிக்கிட்டு ஜிஎஸ்டி லொட்டு ஒசுக்கு பணச்சில்லாமல் மக்களை கொலை பண்ணி வாட்டி வதச்சி இப்போவும் ஆஸ்பத்திரியெல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க கொரோனான்னு சொல்லிட்டு. பிரச்சனைகளை பேசணுமா இல்லையா, முன்னாள் குழந்தை பிறகு எல்லா இடம் சிட்டியில் நீங்கள் பாருங்கள், கொரோனாக்கு அப்புறம் எல்லா ஆஸ்பத்திரியுமே இன்னைக்கு பேசுவாங்க. ஆனால் சிசேரியன் இல்லாமல் 99% சிசேரியன் வைக்கலாம், அவங்களுக்கு தேவை காசு. அதுக்கப்புறம் கொண்டு இன்குபேட்டரில் வைக்கிறது, அங்கே வைக்கிறது, நிமோனியா ஜாண்டிஸு. இது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் அப்படி இல்லையே, எங்கள் யாராவது எல்லாம் ஆஸ்பத்திரியில் பிறந்த மாதிரிங்களா, யாரோ செவிலித்தாய் வரும் போட்டு 10 ரூபா வாங்கிட்டு போயிருக்கோம் அந்த காலத்தில், அப்புறம் 100 ரூபா வாங்கிட்டு போவாங்க, குடல் சுத்திக்குச்சு கழுத்தில், எத்தனை குழந்தைங்களுக்கிட்டா குடல் சுத்தம் சார். அநியாயம் பண்ணுறாங்க கொரோனாக்கு, ஏன் நான் இந்த பிரதமர் மோடியோட ஒரு பேச்சை கேளுங்க, என்ன சொன்னார், இது பூஸ்டர் ஊசி போடு, அதுக்கப்புறம் ஹார்லிக்ஸ் ஊசி போடு, அதுக்கப்புறம் என்ன பாருக்கு அது ஊசி, கடைசியில் பார்த்தா ஒப்பந்தம் என்னென்ன 5000 கோடி 10000 கோடி எவ்வளோ எவ்வளோ இந்த தேர்தல் பத்திர டொனேஷனுக்கு அந்த கம்பெனிக்காரன் கொடுத்துருக்கான். அப்போ மக்கள் எல்லாம் ஆட்டு மந்தைகளை விட நாயை விட கேவலமாக தானே நடத்துகிறீங்க, எத்தனை பேர் உயிர் போச்சு,